ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடலே அழகராஜா. வணக்கம் நண்பர்களே. நம்ம நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா பதிவுகள் எதுவும் போடலை. இன்னிலிருந்து தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகள் நிறையா வரும். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பதிவுகள் வேணுமோ அதை வந்து நம்ம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜோதிடப்படியாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிக பரிகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது சோழி பிரசனப்புறம் முறையாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து யோக கலைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதாரணமாக ஒரு சிம்பிளாக ஒரு தியான பயிற்சி, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பதிவு வேணுமோ அதை கண்டிப்பாக, அல்லது சிறு சிறு எளிய மருத்துவ குறிப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்படக்கூடிய மனிதனாக பிறந்தால் ஆசையே இல்லாத மனிதனே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் பண வளக்கலை, அதை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பண வசிய கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பதிவுகள் நிறையா பக்கம் போட்டிருப்பாங்க. நிறையா வகுப்பு எடுக்கிறாங்க சார், நிறையா இதை பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணவர்கள் நிறையா சொன்னீங்க. உங்களுக்காக இந்த பதிவு. இப்போ பண வளக்கலை, பண வசிய கலைனா என்ன சார், பண வசியம் எப்படி சார் வரும் அப்படின்னா, பண வசியங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் ஒரு செயல்பட்டாலும், ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளாக உண்ற உணவுலேருந்து, உடுத்துகிற உடையிலேருந்து, பார்க்குற பொருள்லேருந்து, வண்டி சாவி, வீடு சாவி, வண்டி சாவி, கீசியன்லேருந்து, மொபைல் இல்லாமல் நீங்கள் யாரும் இல்லை, மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சேவர்லேருந்து, எல்லாத்தையுமே உங்களுக்கு பணம் தரக்கூடிய கிரகம் அல்லது தெய்வம் அல்லது தானியம், அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கலரு எப்படி பயன்படுத்துகிறது தான் பண வசியக்கலை. இந்த பண வசியங்கிறது பணம் இல்லையே இல்லைன்னு கவலைப்படுறத விட பணம் வரும் அப்படின்னு மனசார நம்பணும். நீங்கள் நம்பிட்டு அதுக்கு தகுந்த முயற்சிகளை செய்யணும். இப்போ இந்த பண வசியக்கலை அப்படிங்கிறதுல என்னெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் ஜாதகம் உள்ளவங்க ஜாதகம் எப்படி பயன்படுத்தலாம், ஜாதகம் இல்லாதவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஜாதகம் இல்லாதவங்க கம்பல்சரி எப்பயுமே உங்களுடைய ட்ரெஸ்ஸில் அல்லது உங்களுடைய கையில் வச்ச கர்ச்சிப்பில் ஏதேனும் ஒன்று பச்சை கலரை அதிகமாக பயன்படுத்துங்க, ஏதேனும் ஒன்று கிரீன் கலர் அதிகமாக பயன்படுத்துங்க ஒன்று. அதுக்கடுத்து நம்ம நார்மலாக வெள்ளை மொச்சையை தெரியும், மொச்சை பயிர் சுக்கனுடைய கரகத்தம், அந்த வெள்ளை மொச்சை வெள்ளிக்கிழமை மட்டும் ஆறு பயிர் தண்ணியில் ஊற வச்சு அப்படியே சாப்பிடுங்க. ஆறு பயிர் தண்ணியில் ஊற வச்சு அப்படியே சாப்பிடுங்க. இது ரெகுலராக சாப்பிட்டு வாங்க. இது காலையில் நைட்டு வந்து ஆறு டைமண்ட் கல்கண்டு சாப்பிடுங்க. இதுக்கடுத்து இது சாப்பிட முடியாதவங்க, இல்லை சார் பயிர் சாப்பிட முடியாது அப்படின்னா, ரசகுல்லா சாப்பிடலாம். எப்படி ரசகுல்லா சாப்பிடலாம், அல்லது இப்போ ரசகுல்லா சாப்பிட முடியாதவங்க டைமண்ட் கல்கண்டு சாப்பிடலாம். சார் இது ரெண்டுமே ஸ்வீட்டாக இருக்குது சார் அப்படி இல்லை அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஆறு மணிக்கு வெண்பொங்கல் சாப்பிடுங்க, வெண்பொங்கல் சாப்பிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விடி வெள்ளி, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதிகாலையில் சுக்கரன் தான் அதிகாலை கிரகம், அதனால் பண வசியக்கலை பண வசியமாகணும் அப்படின்னா விடி வெள்ளி பாருங்கள். இதெல்லாம் தாண்டி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் ஸ்டார்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டார்ஸ் வந்து உங்களுடைய நோட்டில் புக்கில் உங்கள் எதில் வேணாலும் நீங்கள் தாராளமாக போட்டு வச்சுக்கலாம், ஒரு படமாக வரைஞ்சி வச்சுக்கலாம், ஒரு பீச்சியை நான் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். இது ஜாதகம் உள்ளவங்க எப்படி சார் பயன்படுத்தலான்னா, ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஹையஸ்ட் டிகிரி அதிக பாகையை வாங்கின கிரகம் எதுன்னு பாருங்கள். அந்த அதிக பாகையை வாங்கின கிரகம் எதுவோ அந்த கிரகத்துடைய தானியத்தை பயன்படுத்துங்க. உதாரணத்துக்கு சூரியன்னா கோதுமை, அப்போ ஞாயிற்றுக்கிழமை சப்பாத்தி சாப்பிடுங்க. எப்போயெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போயெல்லாம் கோதுமை அல்வா சாப்பிடுங்க. எப்போயெல்லாம் டைம் இருக்கோ அப்போ ஒரு ஆறு கோதுமை எடுத்து வாயில் போட்டு சும்மா மின்னுக்குங்க சரிங்களா. எப்போயெல்லாம் டைம் இருக்கோ அப்போ ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில அல்லது என்ன கிழமையாக இருந்தாலும் சூரிய உரையில் ஒரு ஜிலேபி சரிங்களா, ஜாங்கிரின்னு சொல்லுவோம், ஒரு ஜாங்கிரி சாப்பிடுங்க சரிங்களா. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து இந்த பண விஷயத்துக்கு எப்படிலாம் பயன்படுத்தலன்னா, சூரியனுடைய ட்ரெஸ்ஸு சிவப்பு, அப்போ சிவப்பு கலர் ட்ரெஸ் போடுறீங்க. ரெட் ரூபி ஸ்டோன் ஒன்று வச்சுக்கலாம், அல்லது ரிங்காக போட்டுக்கலாம், டாலராக போட்டுக்கலாம். அந்த சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபுர தரிசனம் அப்படிங்கிறது சிறப்பு, அல்லது கொடிமர தரிசனம் சிறப்பு. அப்போ பண வசியமாகணுன்ற கோயிலுக்கு போனால் ஃபஸ்ட்டு கொடிமரத்தை வணங்குங்க, டெய்லி காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இது சூரியனாக இருக்கிறதுனால உங்களுக்கு இரண்டாம் அதிபதி சூரியனாக வந்தாலும் இதை நீங்கள் பண்ணலாம், அல்லது ஹையஸ்ட் டிகிரியாக சூரியன் இருந்தாலும் பண்ணலாம். இது ரொம்ப ஒரு அற்புதமாக சூப்பராக வேலை செய்யும். இது பண வசியக்கலை. இதுக்கடுத்து வந்து பணம் அதிகமாக வர்றதுக்கு இன்னும் என்னெல்லாம் பரிகாரம் பண்ணலாம், இதை அதான் சூரியனை பற்றி சொல்லிட்டேன். இது போல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும்.
நான் ரொம்ப சிம்பிளாக அதை சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, வெள்ளிக்கிழமை நாளில் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க. வெள்ளிக்கிழமை எப்பயுமே காலையில் ஏலக்காய் போட்டு பால் சாப்பிடுங்க, சரிங்களா? ஏலக்காய் போட்டு பால் சாப்பிடுங்க, கண்டிப்பாக பண விஷயம் உண்டாகும், சரிங்களா? இது பண விஷய கலைன்னு சொல்லிட்டு தனியாக போய் செலவு பண்ணி பண்ணுங்கன்னா, இது பணம் வர்றதுக்குண்டான வழி எளிய முறைகள். இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. இதை தாந்திரிக பரிகார வகுப்பில் அடுத்த வாரம் நடக்க போகுது. அந்த வகுப்பில் ஒரு வாரம் இதை பற்றி பேசுவோம். இது அந்த அடுத்த வாரம் வகுப்பில் ஒரு வாரம், இது தொடர்ந்து 10 நாள் வகுப்பு நடக்கும். அதில் ஒரு நாள் வகுப்பு, ஒரு வாரம் வகுப்பில் இதை பற்றி பேசுவோம் நிறையா. ஓகே, மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க நம்ம கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.